வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல பார்க்கும்போது கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நடந்த ஒரு விமான விபத்து பற்றியும், இதற்காக இன்னைக்கு இந்த விமான விபத்து பல்வேறு தரமாக விமர்சிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தோம்னா சொல்லுற முழு தொகை உங்களுக்கு புரிய வேண்டிய கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கிரண் பத்தி வாங்க வீடியோக்கு போகலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இப்போ கொரோனா பேண்டமிக் அதனால வந்து பல்வேறு உள்நாடுகள் சர்வதேச விமான பயணம் அப்படிங்கிறது தடை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை யாரெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இந்தியர்கள் வந்து இந்தியா வர முடியாமல் தவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்தியா கூட்டுறதுக்காக இந்தியா வந்து வந்தே பாரத் அப்படிங்கிற மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இதன் ஒரு பகுதியாக தான் வந்து 7/8/2020 துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 191 நபர்களோட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்து 7:30 மணிக்கு வந்து சேருது. இந்த விமானத்தை வந்து 2 பைலட்டும் போகிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே வந்து நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டு தான். அந்த சூழ்நிலையுமே இந்த விமானம் லேண்ட் ஆகும்போது விமானம் ஸ்கிட் ஆகி அருகிலிருந்து 32 பள்ளத்தில் கீழே விழுந்த மட்டும் இல்லாமல் விமானம் 2 துண்டுகளாக பிளந்துருது. அதோட இந்த விமான விபத்தில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 18 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. 20 மேற்பட்டவங்க வந்து சிவியர் இன்ஜுரியோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடுதளம் அப்படிங்கிறது டேபிள் டாப் ரன்வே அப்படிம்பாங்க. டேபிள் டாப் ரன்வேல வேற ஒன்றும் இல்லை. இப்போ சென்னை மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுதலை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். ஆனால் டேபிள் டாப் ரன்வே அப்படிங்கிறது மலை மேலைகளில் இருக்கக்கூடிய ரன்வே. இந்த ரன்வே வந்து கரெக்டாக ரன்வே முடிஞ்ச உடனே குழி தான் இருக்கும். இதனால தான் இன்றைக்கி இந்த விமானம் வந்து இவ்வளோ பெரிய விபத்துக்கெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, வரப்படி நாட்கள் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விமான விபத்து அப்படிங்கிறது இந்த மலை காற்று இந்த மாதிரி சிறு சூழ்நிலைகள்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்றைக்கி பல்வேறு தரப்பினரால் இந்த விமான விபத்து அப்படிங்கிறது விமர்சிக்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 July 2 சவுதி அரேபியாவிலேருந்து இதே கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு வந்து ஒரு விமானம் ஒன்று வருது. அப்போது டெயில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமானம் லேண்ட் ஆகும் போதுமோ இல்லை டேக் ஆஃப் ஆகும் போதுமோ பின்னாடி வால் பகுதி வந்து அந்த ரன்வேல டச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து டெயில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இதுக்கப்புறமா July 4, July 5 வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த விமான நிலையத்தை. இதன் அடிப்படையில் July 11 ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த விமான நிலையத்தில் இருக்க ஓடுதளங்களை வந்து ரப்பர் டெபாசிட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ரப்பர் டெபாசிட் இருக்கும்போது எந்த விமானம் லேண்ட் ஆனாலோ இல்லை வந்து டேக் ஆஃப் ஆனாலோ அந்த ரப்பர் டெபாசிட் அதிகமாக இருக்க சூழ்நிலையில் அந்த உண்மையில் அந்த விமானம் வந்து லேட்டாக ஸ்கிட் ஆகும். இதனால் விபத்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த விமான நிலையத்தில் ஆபரன் பகுதியில் பல்வேறு கிராக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆபரன் பகுதின்னு நம்ம பல்வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லை மூவியில் பார்த்துருப்போம். விமான நிலையம் அந்த கரெக்டாக விமானம் வந்து ஏதாவது ஒரு பேரை திரும்பி நிற்க மாதிரி நிற்கும். அது அப்படி தான் அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து பேசஞ்சராக உள்ளே வருவாங்க. இதுக்கு வந்து ஒரு வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நிற்கு திரும்ப விமானம் அதுதான் வந்து ஆபரான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இங்கே வச்சு தான் அதுக்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும் பேசஞ்சர் ஏற்றுறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் நம்பர் 5 ஏதாவது அஞ்சாம் நம்பர் ஆபரானில் வந்து கிராக்குகள் அதிகமாக இருக்கட்டத்துக்கு 111 மீட்டருக்கு மேலே கிராக்குகள் இருக்குது. இது நீங்கள் சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 அதே இதெல்லாம் இப்போ நம்பர் 5 வந்து கிராக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்பர் 1 வந்து இந்த விமானம் அந்த ஆபரானுக்கு பின்னாடி வந்து 2 வந்து குழி இருக்குது இதையுமே சரி பண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட டிஜிசிஏ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6630 AFFF அதாவது ஆக்வா ஃபிலிம் ஃபார்மிங் ஃபோம். இந்த ஃபோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு வேளை தீபிடிக்கும் போது இந்த ஃபோம் வச்சு தான் தீயில் அனுப்பாங்க. இந்த ஃபோம் வந்து கிட்டத்தட்ட 6630 வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. இதுவுமே நீங்கள் சரி பண்ணுன்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் சரி செய்யப்பட்டுன்னு சொல்லி August 2019 கோழிக்கோடு விமான நிலையம் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையின் அடிப்படையில் உண்மையில எல்லாம் சரி செய்யப்பட்டதா இல்லை வெறுமனா அறிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி இன்னைக்கு பல்வேறு தரப்புல விமர்சிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2011 இதே விமான நிலையத்துக்கு சேஃப்டி சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. இதே டிஜிசிஏவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 கர்நாடகா மாநிலம் மங்களூரில் வந்து ஒரு விமான விபத்து நடக்குது. அந்த விமான விபத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ரன்வே தான், ஒரு மலைமலை இருக்கிற ரன்வே. அதுலேயுமே அந்த ரன்வே தாண்டி விமான கீழே வந்து விமான தீப்பற்றி பல்வேறு தரப்பு உயிரிழந்தாங்க. நம்ம மங்களூர் விமான நிலையத்தில் 2010 இதுதான் அடிப்படையாக 2011 வந்து இந்த விமான நிலையத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அப்போவும் இந்த ரன்வேல வந்து அதிகமாக ரப்பர் டெபாசிட் இருக்குது. நீங்கள் ரப்பர் டெபாசிட் வந்து விமானம் எந்த விமானம் கிளம்பினதுக்கப்புறமும் லேண்ட் ஆனதுக்கப்புறமும் க்ளீன் பண்ணிருங்க. இல்லாத பட்சத்தில் பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ரன்வேவோட எண்டில் வந்து சேஃப்டி ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் ஒருவேளை ரன்வே தாண்டி போனால் கூட அந்த அதில் வந்து ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டீரியலில் வந்து அந்த விமானம் போகும்போது ஸ்லோ ரொம்ப நல்லா ஸ்லோ பண்ணிடுவோம். இந்த லென்த் வந்து 90 மீட்டர் தான் இருக்குது. இதை வந்து ஒரு 200 மீட்டர் ஆக்குங்க. இந்த சேஃப்டி ஏரியாவை 75 அதாவது போத் சைடு 75 அடியாக இருக்கிறத 150 மீட்டராக மாற்றுங்கன்னு சொல்லி 2011 அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே மாற்றப்பட்டதா இல்லை அது அப்படி தான் இருக்கான்னு சொல்லி 2020 விமான விபத்துக்கு அப்புறமா தான் விசாரணையிலே தெரிய வரும்.
இந்த விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உண்மையில் நடந்த விமான விபத்து வந்து மழை காரணமாக நடந்துச்சா இல்லை எதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்லை அப்படின்னா இவங்க சொன்ன அந்த 2019 2011 சொன்ன அறிக்கையின் அடிப்படையில் இன்ன வரைக்கும் சரி செய்யப்படாமல் இருந்து அதனால தான் அடிப்படை நடந்தது அப்படி அதன் அடிப்படையில் நடந்தது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் விசாரணை அடிப்படையில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயமும் இந்த விமான விபத்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானம் லேண்ட் ஆகும்போது லேண்டிங் ஒரு ஒர்க் ஆகலை இதனால் விமானி வந்து கிட்டத்தட்ட 3 ரவுண்டு மேலே அடிச்சு அந்த எரிபொருளை காலி பண்ணதுக்கப்புறம் தான் லேண்ட் பண்ணார். இதனால தான் இன்றைக்கி விமானம் வந்து 2 துண்டுகளாக மாறினாலும் எரிபொருள் காலியானதுனால தான் தீப்பிடிக்கல அந்த மாதிரி ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. உண்மையில இது உண்மையா இல்லை வந்து எப்போது மாதிரி காட்டில் பரவிட்டு அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் விசாரணை முடியலும் தெரிய வரும். ஏன் இன்னைக்கு பல்வேறு தரப்பினரால் இந்த மாதிரியான ஒரு விபத்துக்களை விமர்சிக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு காரணம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் லெபனான் தலைநகர் பேரூட்ல வந்து ஒரு அமோனியா நைட்ரேட் விபத்து நடந்துச்சு கிட்டத்தட்ட 2700 டன். ஆனால் இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலேயே 750 டன் அமோனியா நைட்ரேட்டுங்கிறத கப்பலிருந்து பறிமுதல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது இப்போ அந்த அம்மோனியம் விபத்துக்கு அப்புறமா பெரிய அளவில் பேசப்பட்டு இன்றைக்கு தான் அதை நகற்றுக்கான நடைமுறை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டிலாம் மட்டும் நம்ம இருந்தாலும் அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான விபத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டுருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடு கண்டிப்பாக பிடிச்ச நம்பர் லைக் பண்ணுங்க, பிடிக்கப்பட்டதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கருத்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடு நண்பர்கள் பக்கத்தை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மாட்டோம் போகிறாரு நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள், அப்போ நான் போட்டோ வீடியோ உடனுக்குடன் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.